வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, தமிழகத்திற்கு புதிய ஆபத்து நெருங்குகிறதா, மீண்டும் அமலாகிறதா முழு ஊரடங்கு, அடுத்த 2 வாரங்களுக்கு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை TMS வளாகத்தில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசியது, தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. தற்போது நிலையில் மருத்துவமனைகளில் உள்ள படுக்கைகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறோம். கொரோனாவிற்கு தமிழ்நாட்டில் 1.21 லட்சம் படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது. அதில் 7% படுக்கைகள் மட்டுமே நிரம்பி இருக்கின்றனர். இதிலும் ஒமைக்ரான் தொற்று பாதிப்பை விட டெல்டா தொற்று பாதிப்பும் உள்ளது. மீதமுள்ள 9% படுக்கைகள் தற்போது வரை காலியாக உள்ளது. தொற்று பாதித்த இவர்கள் அனைவரும் வீட்டில் தனிமைப்படுத்த இருக்கின்றனர். பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தியவர்கள் வெறும் 5 பேர் தான். ஒமைக்ரான் தொற்றால் பாதிப்பு இல்லை என்று மக்கள் யாருமே கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அடுத்த 2 வாரங்களுக்கு பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 55 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் கட்டாயம் தடுப்பூசி செல்ல வேண்டும். டெல்டா வகை தொற்று 10 முதல் 15% அளவில் பதிவாகி வருகிறது. தொற்று பாதிக்கப்பட்ட 7% விழுக்காட்டினர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். 80% பேர் பார்த்தீங்கன்னா 15 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்டோர் 55 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை. அவ்வாறு அவர் கூறினார். அதாவது யார் இன்னும் தடுப்பூசி போடாமல் இருக்கிறோம், தயவுசெய்து தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்க. ஏன்னா தமிழகத்தில் இன்னும் வரப்போகிற 2 வாரங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா கொரோனா தொற்று மிகவும் அதிகரித்து ஒரு நாளைக்கு 30,000-40,000 கேஸ்களை கூட வருவதற்கு வாய்ப்புகள் அதிக வண்ணம் இருக்கிறது. அதனால் யாராவது தடுப்பூசி போடாத இருந்தீங்கன்னால் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா முகாம் வாரம் நடைபெறும், அங்கே போய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். முதல் தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தலைமையிடம் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலை இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.